வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்பிஐஏஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்இபிஏஇ எக்ஸாம் இன்றைக்கி நடக்க போகுது இல்லையா, அதில் என்ன கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ண போகிறோம், சரிங்களா. ஆக்சுவலாக இந்த எக்ஸாமை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது. என்ன அப்படின்னா, இதில் வந்து நார்மலைசேஷன் மார்க் சிஸ்டம் கிடையாது, ஆக்சுவல் மார்க் சிஸ்டம் தான். இப்போ டிஎன்பிஎஸ்சியிலலாம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்துட்டு 200 க்வெஸ்சன் 300 மார்க்குக்கு எழுதுவோம், அதே மாதிரி கட் ஆஃபுக்கு பார்க்கும்போது மறுபடியும் 200க்கு தான் பண்ணுவாங்க, சரிங்களா. அதாவது நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் தான் பார்ப்பாங்க, நான் என்ன மார்க்குங்கிறத பார்க்க மாட்டாங்க. ஆனால் இது வந்து அப்படி கிடையாதுங்க. மொத்தமாக இந்த எக்ஸாம் சிலபஸ் பார்த்திங்கன்னா, 3 டாப்பிக்கு, 20+20+60 100 மார்க்கு. அதை வந்துட்டு ப்ளஸ் இன்டர்வியூக்கு ஒரு 15 மார்க்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த 100 மார்க்ஸ் வந்து 85% ஆகும், இந்த இன்டர்வியூக்கு வர வைவோ வயசு வந்து 15 மார்க் வந்து 15% ஆகும் கால்குலேட் பண்ணிக்குவாங்க. இதுதான் நம்மளோட 100%. இன்டர்வியூக்கு போகிறதுக்கு நமக்கான ஆக்சுவல் மார்க் தான், நம்ம எடுக்கிற மார்க் தான் நமக்கான ஆக்சுவல் மார்க், சரிங்களா. இதில் நார்மலைசேஷன் சிஸ்டம் கிடையாது, தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் மெயினாக. இதில் இன்னொரு ட்ராபேக் என்னென்னா, ஒரு ஒரு க்வெஸ்சன் நீங்கள் ராங் அட்டம்ப்ட்டுக்கு 1/3 மார்க் மைனஸ் பண்ணுவாங்க, தட் மீன்ஸ் 0.33 மார்க்ஸ் மைனஸ் பண்ணுவாங்க. நீங்கள் 3 க்வெஸ்சன் ராங்காக அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான 1 மார்க் போயிடும். தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக அட்டன் பண்ணுங்க, சரிங்களா. ஓகே, கட் ஆஃப் பார்ப்போம். இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டில் ஓசிக்கு மென்னுக்கு 42, உமனுக்கு 37.9, ப்ரையாரிட்டியில் 38, அடுத்து டிஏபியில் மென்னுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் ப்ரையாரிட்டி அப்படின்னா, நார்மல் ஓசி கேட்டகரி தாங்க நான் ப்ரையாரிட்டி. ப்ரையாரிட்டி அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயாவது ஒரு யூனிட் கட்டுறதுக்கு ஈபிக்காரங்களுக்கு வந்து லேண்டு கொடுத்துருப்பாங்க, இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேன் அந்த மாதிரி அந்த கோட்டாஸில் உள்ளே வரவங்க, இல்லை உள்ளே வேலை செய்கிறவங்களோட சன்னோ டாக்டரோ இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் ப்ரையாரிட்டி. நான் ப்ரையாரிட்டிங்கிறவங்க ஓசி கேட்டகரி தான். டிஏபின்னா டிசேபிள்டு பர்சன், சரிங்களா. இப்போ நான் ப்ரையாரிட்டியில் பார்த்தீங்கன்னா, ஓசிக்கு 42, மென்னுக்கு உமனுக்கு 37 கொடுத்துருக்காங்க. ப்ரையாரிட்டியில் இதில் வந்துட்டு கோட்டாவில் வந்து மென்னுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ஓசிக்கு 38 கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் கட் ஆஃபுங்கிறது அவங்க கொடுக்கறது இல்லைங்க. இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, எந்த மார்க்கோட போஸ்டிங் நிறுத்துதோ அதுதான் கட் ஆஃப், சரிங்களா. இப்போ 375 போஸ்டிங் இருக்குது, நம்ம 80,000 பேர் அட்டன் பண்ணியிருக்கோம்னு வைங்களேன். இப்போது அந்த 375th இருப்பார் இல்லையா, லாஸ்ட் பர்சன், அவருக்கு எந்த மார்க்கில் வந்து முடியுதோ போஸ்டிங் எல்லாம் முடியுதோ அதுதான் கட் ஆஃப். ஸோ லாஸ்ட் இயர் வந்துட்டு ஓசியில் 42.278 வரைக்கும் வந்திருக்கு, அதுக்கு கீழே இருந்தவங்களுக்கு வேலை இல்லை. விமனுக்கு 37.956 வரைக்கும் வந்திருக்கு, அதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு வேலை இல்லை. ப்ரையாரிட்டியில் 38.442 வந்திருக்கு, சரிங்களா. இந்த மாதிரி தான் வந்திருக்கு லாஸ்ட் இயரு. ஸோ இந்த இயர் பார்த்திங்கன்னு வைங்களேன், எப்படி பார்த்தாலும் 5 இயர்ஸாக இதில் எக்ஸாமே நடக்கல. 2015லேருந்து 17 வரைக்கும் ஒரே ஒரு எக்ஸாம் தான் நடந்திருக்கு, வெறும் 375 போஸ்டிங்க்கு தான் எக்ஸாம் நடத்தி ஆள் எடுத்திருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் நல்லா டஃப்பு தான், இந்த வருஷம் ஒரு வேளை ஈஸியாக வந்தால், சரிங்களா. இதில் இருக்கிறது அப்படியே ஒரு ப்ளஸ் 5 அந்த மாதிரி வரலாம், இல்லை ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் மாதிரியே இந்த வருஷமும் வந்தால் இதில் ஒரு 2 மார்க்ஸ் இல்லை 3 மார்க்ஸ் ப்ளஸ் ஆகலாம், சரிங்களா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கட் ஆஃப் வந்து ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதியிருப்பாங்கள்ல, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ட்ரிபிள் இ, அவங்க எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், அவங்களோட கட் ஆஃப் இது. அடுத்து பிசிஎம்மில் பார்த்தீங்கன்னா 37.1 வந்திருக்கு மென்னுக்கு, விமனுக்கு 31 வந்திருக்கு. ப்ரையாரிட்டியில் மென்னுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க 23, சரிங்களா. இது பாருங்கள், நான் ப்ரையாரிட்டி உமனை விட ப்ரையாரிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அது கீழே டிசேபிள்க்கு அதில் வேகன்சி இல்லை. அடுத்து பிசி அதர்ஸ், அது பார்த்திங்க அப்படின்னா நம்ம முஸ்லீம் கேட்டகரி இல்லாமல் பிசி அதர்ஸ், அதர் பிசி எல்லாமே பிசியோட தான் வருவாங்க, அவங்களுக்கு 41.6 வந்திருக்கு. விமனுக்கு 37 வந்திருக்கு. ப்ரையாரிட்டியில் 25 வந்திருக்கு. விமனுக்கு 24 வந்திருக்கு. டிசேபிள்டு வந்திருக்கு இதில் 36-32 வந்திருக்கு, சரிங்களா. அதே மாதிரி தான் எம்பிசிக்கு 39-37-23-23, டிஏபியில் 26-38. அடுத்து எஸ்சி எஸ்டி கேட்டகரி அதுவும் வந்திருக்கு 37-34-24-26-29,
எஸ்டியில் பார்த்தீங்கன்னா 30-26 வந்திருக்கு. அடுத்து ECENDயில் இதில் பார்த்தீங்கன்னா நான் ப்ரையாரிட்டி ப்ரையாரிட்டி மட்டும்தான் அலோவ் பண்ணியிருக்காங்க, டிஏபி இல்லை. சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா நான் ப்ரையாரிட்டியில் வந்து ஓசிக்கு 61 வந்திருக்கு, விமனுக்கு 51 வந்திருக்கு, பிசிக்கு 60 வந்திருக்கு, விமனுக்கு 36 வந்திருக்கு, பிசி அதர்ஸ்க்கு 59 வந்திருக்கு, 49 வரைக்கும் வந்திருக்கு. டிசேபிளில் உமனுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க, 36 வரைக்கும் வந்திருக்கு. அடுத்து எம்பிசி, எம்பிசி டிசியில் 49 வந்திருக்கு, 44 வரைக்கும் வந்திருக்கு, டிசேபிளில் 27 வரைக்கும் வந்திருக்கு. அடுத்து எஸ்சியில் நான் ப்ரையாரிட்டியில் 50 வந்திருக்கு, விமனுக்கு 39 வரைக்கும் வந்திருக்கு, ப்ரையாரிட்டியில் 32 வந்திருக்கு. அடுத்து எஸ்சிஏ அருந்ததியரில் ப்ரையாரிட்டியில் மட்டும் மென்னுக்கு வந்திருக்கு, 53 வரைக்கும் வந்திருக்கு. அடுத்து எஸ்டியில் ப்ரையாரிட்டி உமனுக்கு வந்திருக்கு, 9 கூட வந்திருக்கு. சரிங்களா, அடுத்து சிஎஸ்சி ஐடி, இதுலேயும் ப்ரையாரிட்டி நான் ப்ரையாரிட்டி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பிசி முஸ்லீமுக்கு ப்ரையாரிட்டியில் 17 வந்திருக்கு, பிசி அதர்ஸில் நான் ப்ரையாரிட்டியில் விமனுக்கு 52 வந்திருக்கு, எம்பிசி டிசியில் நான் ப்ரையாரிட்டி விமனுக்கு 52 வந்திருக்கு. அடுத்து எஸ்சிஏக்கு நான் ப்ரையாரிட்டியில் 53 வரைக்கும் வந்திருக்கு. அடுத்து மெக்கானிக்கல், மெக்கானிக்கலில் ஓசி நான் ப்ரையாரிட்டி விமனுக்கு 42 வந்திருக்கு, பிசிஎம்மில் 31 வந்திருக்கு மென்னுக்கு, பிசிஓ நான் ப்ரையாரிட்டியில் மென்னுக்கு 60 வந்திருக்கு, விமனுக்கு 40 வந்திருக்கு, மென்னுக்கு 33 வந்திருக்கு, பிசிஓ டிஎம்மில் விமனுக்கு மட்டும் 29 வந்திருக்கு. அடுத்து எம்பிசியில் நான் ப்ரையாரிட்டி மென்னுக்கு 60, நான் ப்ரையாரிட்டி விமனுக்கு 34, ப்ரையாரிட்டி மென்னுக்கு 45 வந்திருக்கு, டிஏபியில் 42 வந்திருக்கு. அடுத்து நான் ப்ரையாரிட்டி எஸ்சி பார்த்திங்கன்னா 55 வந்திருக்கு மென்னுக்கு, 42 வந்திருக்கு, ப்ரையாரிட்டியில் 35 வரைக்கும் வந்திருக்கு. அடுத்து எஸ்சிடிஎம்மில் 9 வந்திருக்கு, 9 வரைக்கும் வந்திருக்கு. அடுத்து எஸ்சிஏயில் ப்ரையாரிட்டியில் 26 வரைக்கும் வந்திருக்கு. அடுத்து சிவில், சிவிலும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் வந்திருக்கு, ஓசியில் 48 வந்திருக்கு, பிசிஎம்முக்கு 43 வந்திருக்கு, பிசிஓவில் மென் உமன் ரெண்டுமே 48 வந்திருக்கு, ப்ரையாரிட்டியில் மென் உமன் ரெண்டு பேத்துக்குமே 33-34 வந்திருக்கு, டிஏபிலையும் 39-34 வந்திருக்கு. அடுத்து எம்பிசி டிசியில் மென்னுக்கு 47, விமனுக்கு 44, ப்ரையாரிட்டியில் 32-32 வந்திருக்கு, டிஏபிக்கு 34 வரைக்கும் வந்திருக்கு, எம்பிசியில் 37 வந்திருக்கு, விமனுக்கு 26 வந்திருக்கு, எஸ்சியில் 43-40, ப்ரையாரிட்டியில் 28, எஸ்சிடிஎம்முக்கு 23 வந்திருக்கு, எஸ்சிஏக்கு 32.9 வரைக்கும் வந்திருக்கு. சரிங்களா, இப்போ இதில் விஷயம் என்னென்னா, எப்படியும் நாளைக்கு வர க்வெஷ்சன் பேப்பரும் ப்ரீவியஸ் க்வெஷ்சன் பேப்பர் அளவுக்கு தான் ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இப்போ கண்டினியூவாக இயர்லி இயர்லி இந்த எக்ஸாம் நடந்து 5 வருஷமாக நம்ம வந்து ஒரு 5 இயர்ஸ் இல்லை 6 இயர்ஸ் ப்ரீவியஸ் க்வெஷ்சன் பேப்பர் பார்த்துருந்தோம்னு வைங்களேன், நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஐடியா இருக்கும், க்வெஷ்சன் பேப்பர் இந்த மாதிரி தான் வந்திருக்கு அப்படின்னு. ஆனால் லாஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கும் சேர்த்து ஒரே எக்ஸாம் தான் நடந்திருக்கு, அந்த க்வெஷ்சன் பேப்பரும் செம்ம டஃப்பு. ஸோ இந்த தடவை எப்படி வரும்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஈஸியாக வந்தால் இன்னொரு 10 மார்க் கூட வரலாம் இருக்கிறத விட, இல்லை அப்படின்னா சேம் இருக்கிறதுலேருந்து எல்லா போஸ்டிங் எல்லா கம்யூனிட்டி கேட்டகரிக்கும் ப்ளஸ் ஒரு 2 மார்க்ஸ் வரலாம். சரிங்களா, அதனால் தைரியமாக தெம்பாக போய் எக்ஸாம் எழுதுங்க, பாஸ் பண்ணுங்கள், ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன். சரிங்களா, இப்போ நெகட்டிவ் மார்க்கு 0.33 இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக எழுதுங்க, எந்த க்வெஸ்சன் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் யோசித்து அட்டன் பண்ணுங்கள், கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மட்டும் அந்த க்வெஸ்சனை டிக் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், ஓஎம்ஆர் ஷீட்டில் தயவு செஞ்சு மல்டிபிள் ஷேர் மட்டும் பண்ணிடாதீங்க, ஏன்னா தெரிஞ்ச ஆன்சரையும் நீங்கள் மல்டிபிள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் நெகட்டிவ் மார்க் தான் ஆகும். சரிங்களா, ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுதுங்க, யோசிச்சு எழுதுங்க, பொறுப்பாக அட்டன் பண்ணுங்கள், எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். சரிங்களா, இன்னொரு விஷயம், லாஸ்ட்டாக ஒரு விஷயம் என்னென்னா, டோட்டலாக அப்ளை பண்ணியிருக்கிறது 80,000 பேர், டோட்டல் போஸ்டிங் 376. சரிங்களா, இருந்தாலும் மனம் தளராமல் எழுதுங்க, கன்ஃபார்மாக சான்ஸ் இருக்குது எல்லாருக்குமே. 40-45 எல்லாமே ஓரளவுக்கு அட்டன் பண்ணி எடுக்கக்கூடிய மார்க்கு தான். சரிங்களா, இதில் நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால இப்போ பார்ட்டியில் நீங்கள் 20 க்வெஸ்சன்ஸ் இருக்குது, 15 அட்டன் பண்ணியிருக்கீங்க, அதில் 5 வந்து ராங் ஆயிடுச்சு அப்படின்னா 10க்கும் 10 மார்க் வரும். ஆனால் நீங்கள் அட்டன் பண்ண 5க்கு
0.33 × 5 போகும். தட் மீன்ஸ் ஒரு 2.5 நியர்லி போகும். அப்படி மூணு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் போகும், அப்போ அஞ்சு கொஸ்டினுக்கு 1.5 மார்க் போகும். ஸோ நீங்கள் 10 கொஸ்டின் கரெக்டாக இருந்தாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1.6 மார்க்ஸ் மைனஸ் பண்ணால் 8.3, 8.4 அந்த மாதிரி தான் வரும். சரிங்களா, இது எல்லாருக்குமே காமன் தான். ஸோ பார்த்து அட்டன் பண்ணுங்கள். தப்பாக இருக்குது இல்லை டவுட்டாக இருக்குதுன்னா அதை லாஸ்ட்டாக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு கூட அட்டன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஸ்டின் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா பொறுமையாக படித்து கூட தெரியாத கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வருங்கிறத யோசித்து அட்டன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. SRPIAS அகாடமிக்காக நான் ராஜசேகரன். அடுத்து நாளைக்கு ஈவினிங் ஆன்சருக்கு எவ்வளோ உங்களை நான் மீட் பண்ணுறேன். எப்படி பார்த்தாலும் 1-2 எனக்கு கொஸ்டின் பேப்பர் கிடச்சிரும். கிடச்சதும் ஆன்சருக்கு ரெடி பண்ணிட்டு நாளைக்கு ஈவினிங் 4-5 உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.